ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கமலஹாசன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அவருடைய முதல் மனைவி விவாகத்துக்கு அப்புறமா அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேரோட சேர்ந்து வாழ்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதில் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நம்ம கௌதமி முதல் மனைவி விவாகத்துக்கு அப்புறமா அவர் நீண்ட நாட்கள் கௌதமியோடு தான் வந்துட்டு வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் சோ எல்லா இடத்துக்குமே அதாவது மனைவி அந்தஸ்தில் கௌதமியை தான் வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் எல்லா இடத்துக்குமே எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் போகிற இடம் வருகிற இடம் எல்லாத்துக்குமே கௌதமி கூட தான் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து போயிட்டு இருந்தார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கௌதமி கமல் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு காரணம் அவங்க அவங்களுடைய மகள்களால ஏற்பட்டுச்சு கௌதமி கௌதமிக்கு ஒரு மகள் இருக்காங்க இது கௌதமிக்கும் கமலுக்கும் பிறந்த மகள் கிடையாது அதே மாதிரி சுத்தியாசன் கௌதமிக்கும் கமலுக்கும் பிறந்த மகள் கிடையாது கௌதமி தன்னுடைய சொந்த மகளை ஒரு கதாநாயகியாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும் அதற்கு சுதியாசனே முட்டுக்கட்டை போட்டதாகவும் ஏற்கனவே வீட்டில் ரெண்டு பேர் கதாநாயகியாக இருக்காங்க இன்னொருத்தவங்க எதுக்காக புதுசா அப்படின்னு வந்துட்டு பேசிட்டு இருந்ததால கௌதமிக்கும் கமலுக்கும் சண்டை ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற செய்தி ஏற்கனவே சமூக வலைதளத்தின் வாயிலாக நம் அனைவருமே தெரிஞ்சதுதான் ஆனா அந்த இடத்துலதான் கமலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்கு ஸோ கமலஹாசன் தற்போது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்து வந்திருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா தேர்தலால் வந்துட்டு அவரிடம் இருந்த முக்கால்வாசி பணத்தை அவர் செலவு செய்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதனால தற்போது விட்ட எல்லாத்தையுமே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விக்ரம் படத்தை ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு படத்தை நடிக்கணும் அந்த படம் ஸ்மால் பட்ஜெட்டாக இருக்கணும் ஆனால் அதிக அளவு லாபம் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணவர் இந்த பாபநாசம் இரண்டாவது பாகத்தை எடுத்தால் என்ன அப்படின்னு இவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு ஆனால் முதல் பாகத்துல கௌதமி நடிச்சிருப்பாங்க கௌதமி அந்த படத்தில் முழுக்க முழுக்க கமலுக்கு கரெக்டாக அட்டாச் ஆயிருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தவங்க தானே ஸோ அதனால அந்த படத்துல அவங்க ஒன்றா சேர்ந்து இருந்தது ரொம்ப அற்புதமா தத்ரூபமா இருந்துச்சு ஸோ இரண்டாவது பாகத்துக்கும் கௌதமி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணாரு நம்மளுடைய கமலஹாசன் அங்கதான் ட்விஸ்ட் கௌதமி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் அந்த படத்தில் நடித்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டுட்டு இருக்காங்க ஆனா இது சம்பந்தமா கமலஹாசன் நேரடியாக போய் கௌதமி கிட்ட பேசல இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ்ஸு நிறைய பேரை வந்துட்டு தூது அனுப்பியிருக்காரு ஆனால் கௌதமி வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு ஒட்டாரமாக நின்றுட்டாங்க இதனால கமல் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் என் மகள் ஹீரோயின் ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொன்னப்ப அவர் ஒத்துக்கவே இல்லை எனக்கு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தால் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கவே மாட்டோம் ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ணல அவருடைய சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு அதனால கொண்டும் நான் அவருடன் சேர்ந்து நடிக்கவே மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கௌதமி வந்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட சரியான ஒரு பழுக்கி பழி அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லலாம் இதனால கமல் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சு வந்துக்கிட்டு இருக்காராம் கௌதமி இருக்க இடத்துல அதாவது பாபுநாசம் இரண்டாவது பாகத்தில் கௌதமி இருந்த இடத்துல வேற யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தற்போது வந்துட்டு பயங்கரமாக ஆலோசனை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காராம் ஸோ மீனாவை நடிக்க ஒரு பிளான் போயிட்டு இருக்க போல ஏற்கனவே வந்துட்டு மீனா கூட அவ்வேஷன் மீகில் நடிச்சிருக்காரு ஸோ மீனாவை நடிக்க ஒரு பிளான் போயிட்டு இருக்க போல பட் இருந்தாலும் கௌதமி அளவுக்கு மீனா தத்ரூபமாக இருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்